Hi friends, welcome to Two Bird Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிகினர்ஸ்க்கு ரொம்பவே தேவையான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம Pinterest ஆப்ல இருந்து ஒரு இமேஜை எப்படி டவுன்லோட் பண்ணி நம்ம டிசைன்ஸ் பண்ணனும், எப்படி பிக்சர் வந்து Pinterest வந்து எடுக்கணும் அப்படிங்கற வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு ப்ளே ஸ்டோர்ல போய் Pinterest அப்படினு நம்ம டைப் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால எனக்கு ஓபன் அப்படிங்கற ஆப்ஷன் காமிக்குது. இதே நீங்க புதுசா பண்ணீங்க அப்படினா டவுன்லோட் அப்படிங்க கிரீன் கலர் காமிக்கும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ண சொல்லும். உங்களுக்கு எந்த மெயில் ஐடி வேணுமோ அத கொடுத்து நீங்க லாகின் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படினா ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ஹோம் பேஜ்லயே நிறைய டிசைன்ஸ்லாம் வரும். இதல வந்து only images மட்டும் இல்லாம DIY craft work இந்த மாதிரி நிறைய இருக்கும். நமக்கு எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆரி வர்க்குக்கு தான் பார்க்க போறோம். சோ ஆரி வர்க் டிசைன்ஸா பார்க்கலாம். இப்போ நான் வந்து ராஜா மாதிரி ஒரு பிக்சர் இருக்கு, அத செலக்ட் பண்ணிக்கிறேன். அத வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம், கிராப் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வேணாலும் நம்ம அத வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு கீழேயே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே போனும் அப்படினா அதுக்கு கீழேயும் நிறைய இமேजेस கொடுத்திருப்பாங்க. இதல நமக்கு எது வேணும்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி இத நீங்க சேவ் பண்ணிட்டு டிசைன் பண்றதனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அத டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படினா அதுக்குள்ளேயும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போனும் அப்படினா நிறைய டிசைன்ஸ் வந்து நமக்கு ஷோ ஆயிட்டு இருக்கும். அதலயும் வேணுங்கறத நம்ம எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்றதுக்கு கீழ பாத்தீங்கன்னா சேவ் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். கொடுத்துட்டீங்க அப்படினா நம்மளோட ஐடில போய் அது சேவ் ஆயிடும். நமக்கு எப்ப வேணாலும் அத வந்து நம்ம ஐடி எடுத்தோம் அப்படினா ஐடில சேவ் ஆயிருக்கும். நம்ம எடுத்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். எப்படி நான் ட்ரேஸ் பண்ணனும் அப்படிங்கற ஒரு வீடியோவும் போட்டுருக்கேன். கார்பன் ஷீட் தேவையில்ல, ட்ரேசிங் பவுடர் தேவையில்ல, ட்ரேசிங் பேப்பர் தேவையில்ல, அந்த மாதிரி நான் வந்து ஒரு வீடியோ போட்டுருக்கேன். பார்க்கல அப்படினா பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க, இல்லனா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். சோ நான் அதை வந்து சேவ் அப்படிங்கற ஆப்ஷன் கொடுத்தேன். அது வந்து நம்ம டைரக்டா ஐடி குள்ள போகும். நான் ஆல்ரெடி நிறைய சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஃபோல்டர்ல நமக்கு எந்த ஃபோல்டர்ல வேணுமோ சேவ் பண்ணிக்கலாம். இப்ப நான் எம்பிராய்டரி நெக் டிசைன் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். அதல போய் நான் இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் கொடுத்தனா சேவ்டு, அந்த レッド கலர்ல இருக்குது வந்து Black கலர்ல சேவ்டு அப்படினு மாறிடும். இப்போ வந்து நம்ம இமேஜ் வந்து நமக்கு சேவ் ஆயிடுச்சு. சோ எனக்கு இந்த இமேஜ் வேண்டாம், வேற ஏதாவது நமக்கு தேவை. எக்ஸாம்பிள் பீகாக் மோட்டிவ் இல்ல फ्लावर மோட்டிவ், அந்த மாதிரி சின்ன சின்ன மோட்டிவ் தான் எனக்கு வேணும் அப்படினாலும் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணி பீகாக் அப்படினு டைப் பண்ணோம் அப்படினா பீகாக் மோட்டிவ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ஷோ ஆகும். இப்போ டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தோம் அப்படினா நிறைய பீகாக் வரும். பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் டிஃபரண்டா பீகாக்லாம் இருக்கும். சோ அந்த பீகாக் வந்து நம்ம எடுத்து ட்ரேஸ் பண்ணிட்டு டிசைன்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பாத்தீங்கன்னா இதையும் நம்ம இந்த பீகாக் நான் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன், அத சேவ் னு கொடுத்துக்கிறேன். விசிட் அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கும். விசிட் னு கொடுத்தோம் அப்படினாதான் அதுக்கு கீழ என்ன நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும். இதுல வந்து எதுமே எக்ஸ்ட்ரா பீகாக் இல்ல, அது கீழ தான் இருக்கு. சோ அதனால நமக்கு அது காமிக்கல. இப்போ கீழ இருக்கதலியும் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம சேவ் அப்படிங்கற ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படினா நம்மளோட ஐடில போய் சேவ் ஆயிடும். இத டவுன்லோட் பண்ணனும் அப்படினா மூணு டாட் இருக்கு பாருங்க மேல ஒயிட் கலர்ல, அத கிளிக் பண்ணீங்கனா டவுன்லோட் இமேஜ் னு வரும். டவுன்லோட் இமேஜ் கொடுத்தோம் அப்படினா மேல இமேஜ் டவுன்லோடட், இப்போ நம்மளோட ஃபோல்டருக்கு போய் அது டவுன்லோட் ஆயிருக்கும். இதே நீங்க யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணனும் இல்ல Facebookல ஷேர் பண்ணனும்னாலும் கீழ ஆப்ஷன் இருக்கும். எதில நீங்க ஷேர் பண்ணனும் விரும்பறீங்களோ அதல வந்து ஷேர் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி தான் நம்ம Pinterestலயும் இதே மாதிரி Googleல இருக்க இமேजेसமே இது மாதிரி தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும், சேவ் பண்ணிக்கணும். இப்போ நான் फ्लावर மோட்டிவ் னு போடுறேன். फ्लावर மோட்டிவ் னு போட்டோம்னா சின்ன சின்ன மோட்டிவ்ஸ்லாம் இருக்கும், அதுவுமே நமக்கு ஷோ ஆகும். பாருங்க இப்போ நிறைய சின்ன சின்ன फ्लावर மோட்டிவ்லாம் வருது. இந்த மோட்டிவ் நம்ம எடுத்தோம்னா இதுக்கு கீழேயும் நிறைய ஆப்ஷன் இருக்கும். சோ இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும். இந்த சின்ன சின்ன மோட்டிவ்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பிராக்டீஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அப்புறம் பெரிய பெரிய மோட்டிவ்லாம் எடுத்து நம்ம டிசைன் பண்ண கரெக்ட்டா இருக்கும். பெருக்கில பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா நிறைய இருக்கு. நீங்க இத எடுத்து நான் சொன்ன மாதிரி டவுன்லோடும் பண்ணிக்கலாம் இல்ல சேவும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மூணு டாட் இருக்கு பாருங்க கீழ, அது வந்து நமக்கு நோட்டிபிகேஷன் வரும். நோட்டிபிகேஷன் வந்து நியூ டிசைன்ஸ் ஏதாவது வந்தது Pinterestல விட்டிருந்தாங்க நியூ டிசைன் அப்படினா நமக்கு ஷோ ஆகும். இந்த ஏரோ மார்க் மாதிரி இருக்குது வந்து ஹோம் பேஜ். அதே லாஸ்ட்ல இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நம்மளோட ஐடி அது.
ஐடியில் நம்ம என்னென்ன சேவ் பண்ணியிருக்கோமோ அதை எடுத்து பார்க்குறதுக்காக அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம பின்ட்ரெஸ்ட்டில் வந்து யூஸ் பண்ணணும். பின்ட்ரெஸ்ட்டில் வந்து நிறையவே நம்மளுக்கு அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஈஸியாக புரியும். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.